அக்கா ஜோதிமணி அவர்களை எதிர்த்து யார் போட்டிடுறாரோ, எந்த கொம்பனா இருந்தாலும் டெபாசிட் வாங்க கூடாது, செய்வீங்களா? இந்த பிரச்சாரத்தோட பேரு தலைவருடைய குரல், மாநில உரிமைகளை மீட்க வேணும். ஏன் உரிமைகளை மீட்க வேணும்? இந்த அடிமைகள். நேற்று நம்முடைய கழக தலைவர் பேசியிருக்கிறாங்க, திரு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவருடைய குடும்பம், அவருடைய குடும்பம் என்ன, வெறும் இடி சிபிஐ ஐடி இதெல்லாம் தான் அவருடைய குடும்பம். அதானி 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 தான் மிக மிக நெருங்கிய நண்பர், இதெல்லாம் குடும்பம், அது குடும்ப நண்பர். அதாவது அரசிட்ட இருக்கக்கூடிய எல்லா பொதுத்துறையும் தூக்கி திரு அதானி கையில கொடுத்துட்டாரு. இப்ப திரு அதானி அவர்கள் உலக பணக்காரர் பட்டியல்ல, உலக பணக்காரர் பட்டியல்ல இரண்டாவது இடம். இப்போ நம்முடைய அமைச்சர், முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்களையும் இப்படிதான் மிரட்டி உள்ள வச்சிருக்கிறாங்க. ஆனா விரைவில் நான் சொல்றேன், சட்ட போராட்டத்தை நடத்தி கண்டிப்பா நிச்சயம் உங்களை வந்து நம்முடைய வெற்றி விழாவில் உங்களோட வந்து சந்திப்பாரு. அதற்கான சட்ட போராட்டத்தை நம்முடைய தலைவர் அவர்களும் திரு செந்தில் பாலாஜி அவர்களும் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அண்ணா ஒரு இலை நீனா தண்ணியா வழிக்காமா? தண்ணி இருக்கிறதா வெட்டுங்க. தண்ணி இருக்குமா? இருக்குமா? கேரண்டியா இருக்குமா? அட இருக்குமா. இஸ் தேஷ் கோ யே மேரா கேரண்டி. அங்க உட்டுங்க, இங்க கேளுங்க. கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். இது இன்னைக்கு 21வது தொகுதி, 20 தொகுதி முடிச்சுட்டு இன்னைக்கு இந்த கரூர் நாடாளுமன்ற தொகுதி 21வது தொகுதியா வந்திருக்கிறேன். நிச்சயமா சொல்றேன், நான் பிரச்சாரம் பண்ணிருக்கக்கூடிய அந்த 20 தொகுதி இன்னைக்கு கரூர் உட்பட 21 தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, நம்முடைய இந்தியா கூட்டணி, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஜெயிக்க போவது உறுதி. முதல்ல இங்க இவ்வளவு சிறப்பான இந்த வெயிலையும் பொருட்படுத்தாம இவ்வளவு சிறப்பான எழுச்சியான அன்பான ஆரவாரமான உற்சாகமான வரவேற்பை அளித்திருக்கக்கூடிய உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு சட்டமன்ற தொகுதி, மணப்பாறை சட்டமன்ற தொகுதி, அதே போல விராலிமலை சட்டமன்ற தொகுதி தொகுதி வாக்காளர்கள் உங்களை எல்லாம் சந்திச்சு, அதே போல கழகத்துடைய நிர்வாகிகள், கூட்டணி கட்சிக்குடைய நிர்வாகிகள், பொதுமக்கள் உங்க அத்தனை பேரையும் சந்திச்சு நம்முடைய நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிடக்கூடிய இந்தியா கூட்டணியின் சார்பாக, காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய நம்முடைய அன்னை சோனியா காந்தியுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற வேட்பாளர், சகோதரர் திரு ராகுல் காந்தியுடைய ஆதரவை பெற்ற வேட்பாளர், நம்முடைய கழக தலைவருடைய அன்பையும் ஆசையும் பெற்ற வேட்பாளர், எல்லாத்த விட முக்கியம் மக்கள், கரூர் பாராளுமன்ற மக்கள் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற வெற்றி வேட்பாளர் அக்கா ஜோதிமணி அவர்களுக்கு வெற்றி சின்னம் கை சின்னத்தில் வாக்கு சேகரிக்கின்ற இந்த கூட்டத்தை கலந்து கொண்டுள்ள நம்முடைய முதன்மை செயலாளர் அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர்கள், மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு ரகுபதி அவர்களே, சகோதரர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு கே கே செல்லபாண்டியன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு அப்துல் சமத் அவர்களே, கழகத்துடைய செய்தி தொடர்பு இணை செயலாளர் அக்கா கவிஞர் சல்மா அவர்களே, இளைஞரணியினுடைய மாநில துணை செயலாளர் சகோதரர் திரு இளையராஜா அவர்களே, சகோதரர் ஆனந்தகுமார் அவர்களே, மாநில விவசாய தொழிலாளரணி துணை செயலாளர் சகோதரர் திரு கே ஆர் என் போஸ் அவர்களே, தொகுதி பார்வையாளர் தஞ்சை துணை மேயர் சகோதரி மருத்துவர் அஞ்சுகம் பூபதி அவர்களே, அண்ணன் சேகரன் அவர்களே, இந்த பிரச்சார கூட்டம் நடக்கக்கூடிய மணப்பாறை நகர செயலாளர் அண்ணன் திரு செல்வம் உட்பட இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய மணப்பாறை விராலிமலை தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கிளை வார்டு கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, அண்ணன் தென்னனூர் பழனியப்பன் அவர்களே, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் சண்முகம் அவர்களே, சகோதரர் வெங்கடேஷ்குமார் அவர்களே, துணை அமைப்பாளர்கள் பாலமுருகன், ரவீந்திரன், தேசிங் ராஜா, பெர்னார்டு சாமிநாதன், விஷ்ணுவர்தன், சிவா, அன்சாரி பர்ஷத், கலைஞர் கருணாநிதி, இளஞ்சேரன், ஸ்டாலின் நாராயணசாமி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, மாநகர அமைப்பாளர் சகோதரர் திரு திராவிட பண்ணை, திரு முத்து தீபக் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளின், அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, நம்முடைய வெற்றி கூட்டணி, இந்தியா கூட்டணி, தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் கூட்டணி கட்சிகள், திராவிடர் கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சியை சார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, எல்பிஎஃப்ஐ சேர்ந்த தோமுசாவை சேர்ந்த அன்பு சகோதரர்களே, கழக முன்னோடிகளே, பெரியோர்களே, இங்கு ஆயிரக்கணக்கில் கூடியிருக்கக்கூடிய என் அருமை தாய்மார்களே, அக்காக்களே, தங்கைகளே, பாட்டிகளே, அம்மாக்களே, முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய உயிரினம் மேலான
முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் இன்னைக்கு இங்க இந்த கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு வந்து உங்களை எல்லாம் சந்திச்சு நம்முடைய வெற்றி வேட்பாளர் அக்கா ஜோதிமணி அவர்களுக்கு வெற்றி சின்னம் கை சின்னத்துல நீங்க எல்லாம் வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்கலான்னு வந்தேன். ஆனா இங்க வந்த பிறகுதான் தெரியுது நீங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க. உங்களுடைய வெற்றி வேட்பாளர் அக்கா ஜோதிமணி அவர்களுக்கு கை சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சு நிச்சயமா நீங்க நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப போறீங்கிற முடிவை நீங்க எடுத்துட்டீங்க சரியா? நிச்சயம் செஞ்சிருவீங்களா? தாய்மார்களை செஞ்சிருவீங்களா? எந்த சின்னம் சத்தமா சொல்லுங்க, எந்த சின்னம் கைய காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? கை சின்னத்துல ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பெட்டியில் எத்தனாவது பேருக்கா? வாக்குப்பெட்டியில் நீங்க ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா முதல் பெட்டி அதுல 4வது பேர் அக்கா ஜோதிமணியுடைய பேர் இருக்கும். அதுக்கு பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம் கை சின்னம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும், ஒரு நீல நிற பட்டன் இருக்கும். அந்த பட்டன்ல வைக்கிறீங்களே ஒரு ஓட்டு, அமுக்குறீங்களே ஒரு ஓட்டு, அதுதான் நம்ம மோடிக்கு வைக்கிற வேட்டு. வச்சிருவீங்களா? இதே உணர்வோடு, இதே எழுச்சியோடு, இதே உற்சாகத்தோடு அடுத்து நம்ம கையில் இருக்கிறது இன்னும் 13 நாட்கள் தான். இன்னைக்கு தேதி 4, 19ஆம் தேதி தேர்தல், 17:05 தேர்தல் வாக்கு பிரச்சாரம் முடியுது. அடுத்து 13 நாட்கள் இதே உற்சாகத்தோடு இதே வேகத்தோடு பிரச்சாரத்தை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா சென்ற முறை அக்கா ஜோதிமணி அவர்கள் கிட்டத்தட்ட 421,000 வாக்கு வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்தீங்க. ஆனா இந்த முறை அதை விட வித்தியாசம் அதிகமாக இருக்க வேண்டும். ஆறா? 6 லட்சமா? நீங்க சொல்லிட்டு போயிருவ. சரி, நான் ஒரே ஒரு சவால், ஒரே ஒரு வாக்குறுதி கொடுக்கறேன் சரியா? நீங்க குறைஞ்சது 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அக்கா ஜோதிமணி அவர்களை எதிர்த்து யார் போட்டிடுறாரோ எந்த கொம்பனா இருந்தாலும் டெபாசிட் வாங்க கூடாது. செய்வீங்களா? இது நான் உங்களுக்கு கொடுக்க கூட வாக்குறுதி. அப்படி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நான் அடிக்கடி இந்த கரூர் மாவட்டத்துக்கு வருவேன். உங்களுக்கு தெரியும் நான் திருச்சி மாவட்டத்துல இந்த கரூர் நாடாளுமன்றத்துக்கு நிறைய முறை வந்திருக்கேன். எப்படியும் 2 மாசத்துக்கு ஒரு முறை வந்திருக்கிறேன். கபடி போட்டி நம்முடைய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த மாவட்டத்தில் நடத்தாத நிகழ்ச்சியே கிடையாது. கரூர்ல திருச்சி மாவட்டத்திலையும் கரூர் மாவட்டத்துக்கு சேர்த்து, அதாவது நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கறேன். அப்படி நீங்க அக்காவை குறைந்தது 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா நான் 2 மாசம் இந்த கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு வருகிறது உங்களுடைய வேட்பாளரோட சேர்ந்து, உங்களுடைய அமைச்சரோட சேர்ந்து, உங்களுடைய மாவட்ட செயலரோட சேர்ந்து இந்த கரூர் மணப்பாறை விராலிமலை இந்த பகுதிக்கு தேவையான அனைத்து வசதிகள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்து வசதிகளையும் முதலமைச்சரை கொண்டு போய் எடுத்து சென்று சொல்லி அது அனைத்தையும் நிவர்த்தி செய்து காட்டுற முழு கலைஞர் பேரை சொல்றத நிச்சயம் செய்வேன். இப்போ நீங்க எனக்கு வாக்குறுதி கொடுங்க. நிச்சயம் செய்வீங்களா? 100% செய்வீங்களா? பார்த்துடலாமா? நான் 4ஆம் தேதி காலையில தொலைக்காட்சியை ஆன் பண்ணிட்டு தொலைக்காட்சியை செய்து ஆன் பண்ணிட்டு வாக்கு எண்ணிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பேன். கரூர் எவ்வளோ வித்தியாசம்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த 5 லட்சம் மட்டும் வரல, அப்புறம் அவங்ககிட்ட நான் வரவே மாட்டேன் அப்புறம். சரி, அதே மாதிரி 2021 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட கழக வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர் சகோதரர் திரு அப்துல் சமத் அவர்களை கிட்டத்தட்ட 12,300 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சிங்க. அந்த வெற்றிக்கும் நீங்கள் தான் காரணம். அதற்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த 3 வருஷத்துல மட்டும் இந்த மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்கு நாம செஞ்சிருக்கக்கூடிய சில பணிகளை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மணப்பாறையில புதிய அரசு கலை அறிவியல் கல்லூரி தொடங்கப்பட்டுள்ளது. இது நான் போன சட்டமன்ற தேர்தலுக்கு வரும்பொழுது நான் கொடுத்த வாக்குறுதி. நான் சொன்னதை செஞ்சு காட்டினார் தலைவர் அவர்கள் செஞ்சு காட்டினார். அதே போல மணப்பாறையில காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மணப்பாறை துவரங்குறிச்சி இடையே புத்தாணத்தம் வழியாக 120 கோடி மதிப்பீட்டில் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. சிறு வியாபாரிகள் நலனுக்காக 7,65,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் வார சந்தை கடைகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. 23 கோடியே 38,00,000 மதிப்பீட்டில் வருங்காபுரி மற்றும் வையம்பட்டி சுற்று
சுற்று வட்டார பகுதிகளில் 7 புதிய பாலங்கள் கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இதெல்லாம் நம்ம இந்த 3 வருஷத்தில் செஞ்சிருக்கக்கூடிய சின்ன சின்ன சாதனைகள். இன்னும் நிறைய சாதனைகள் செய்ய வேண்டியிருக்கு, வாக்குறுதிகள் இருக்கு. அதே மாதிரி நம்முடைய தலைவர் அவர்கள், கலைஞர் அவர்கள் எப்பொழுதுமே தேர்தல் வாக்குறுதி, தேர்தல் அறிக்கை வெளியிட்டு சொல்வார், சொல்வதை செய்வோம், சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்லுவோம்னு செஞ்சு காட்டின தலைவர் முத்தமிழிங்கர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதே மாதிரி நம்முடைய தலைவர், கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் எப்பொழுதுமே சொல்வதை செய்வார், செய்வதைத்தான் சொல்வார். அப்படி சில தேர்தல் வாக்குறுதிகளை இந்த பகுதிக்கு, மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்கு அறிவிச்சிருக்கிறார். அதில் சிலவற்றை மட்டும் இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். வையம்பட்டியில் அரசு தொழிற்பயிற்சி மையம், அதாவது ஐடிஐ விரைவில் தொடங்கப்படும். மணப்பாறை மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சைக்கான கட்டிடம் திறந்து வைக்கப்படும். பால் உற்பத்தியில் சிறந்து விளங்கும் மணப்பாறைக்கு கூடுதல் கால்நடை மருத்துவமனை அமைத்து தரப்படும். காவேரி குண்டாறு இணைப்பு திட்டத்தில் பொன்னையாறு அணை, தன்னூத்து அணை இணைப்பு குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும். இதெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள். இது மட்டும் இல்லை, நம்முடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுச்சுன்னா தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாங்க. அம்மா, இப்போ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோம்மா? 2014 கேஸ் சிலிண்டர் எவ்வளோ? 450 ரூபா இருந்துச்சு, கரெக்டா? இந்த 10 வருஷத்தில் திரு மோடி அவர்கள் 1200 ரூபா ஏற்றினார். இப்போ உங்களுக்கு பரிசுன்னு சொல்லி உங்களை ஏமாத்துறதுக்காக தேர்தல் நாடகம் 100 ரூபா கம்மி பண்ணியிருக்காரு. ஏற்றினது எவ்வளவுமா? ஏற்றினது 800 ரூபா, இறக்குனது எவ்வளவு? 100 ரூபா. ஏமாத்துறாரு, ஏமாந்துடாதீங்க. மீண்டும் அவர் பிரதமர் ஆனார்னா ஆக மாட்டார், வாய்ப்பே கிடையாது. 500 ரூபா ஏற்றினாலும் ஏற்றுவார். நம்ம தலைவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. மீண்டும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு தருவேன்னு தலைவர் வாக்குறுதி. அதே மாதிரி பெட்ரோல், 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய்க்கு கொடுப்பேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி டீசல் 1 லிட்டர் டீசல் 65 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் நடக்கணுமா வேணாமா? இதெல்லாம் நடக்கணும்னா ஏப்ரல் 19 கை சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்கணும். இது எல்லாம் விட மிக மிக முக்கியமான வாக்குறுதி கேளுங்க. அதாவது நம்ம தேசிய நெடுஞ்சாலையில் பயணம் பண்ணுறோம்ல, அப்போது 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டருக்கு ஒரு முறை நம்ம டோல்பூத்து சுங்கச்சாவடி கட்டுறோம். தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாங்க, நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டோல்பூத்து, அனைத்து சுங்கச்சாவடிகளும் அகற்றப்படும். இனிமேல் தேசிய நெடுஞ்சாலையில் நம்ம பயணம் பண்ணணும்னா ஒன்றிய அரசுக்கு நம்ம 1 ரூபா கூட கட்ட தேவையில்லை. இதுதான் தலைவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி. இதெல்லாம் தலைவர் செய்வார் நம்பிக்கை இருக்கா? ஏன்னா தலைவர் அவர்கள் ஏற்கனவே சென்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக்கப்பட்டவர். யாருடைய காலையும் விழுந்து டேபிள் சேருக்கு அடியில் பூந்து தவழ்ந்த முதலமைச்சரானவர்கள் நம்முடைய தலைவர் அவர்கள். மக்களுடைய மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வார். தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார், வந்து ஆட்சியில் உட்கார்ந்து முதல் நாள் முதல் கையெழுத்து. மகளிர், உங்களுக்கு தெரியும், மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை கொடுத்தாரா இல்லையாம்மா? பயன்படுத்துறீங்களா இல்லையா? பயன்படுத்துறீங்களா இல்லையா? இந்த விடியல் பயணம், அதாவது இந்த மகளிருக்கு கட்டணமில்லா திட்டத்தின் கீழே இதுவரைக்கும் இந்த கரூர் மாவட்டத்தில் மட்டும் 7 கோடி மகளிர் பயணம் மேற்கொண்டிருக்கிறீங்க. எவ்வளவு? 7 கோடி முறை பயணம் மேற்கொண்டிருக்கிறீங்க. அதே மாதிரி நம்முடைய புதுமை பெண் திட்டம்னு ஒரு திட்டம், இப்போ இந்த பஸ் இருக்குல்ல, எங்கே பார்த்தாலுமே இந்த பிங்க் பஸ் தான். அந்த பிங்க் பஸ் முழுக்க மகளிர் தான், மகளிர் குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் தான். இப்போ இந்த பிங்க் பஸ் யாரும் கூப்பிடுறது இல்லை, எல்லாரும் செல்லமா என்ன சொல்றாங்க, தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் கூப்பிடுறாங்க. அதே மாதிரி தான்மா இன்னொரு திட்டம், புதுமை பெண் திட்டம். இங்க இவ்வளவு மகளிர் வந்திருக்கீங்க, ஆண்களுக்கு நிகரா மகளிர் வந்திருக்கீங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணுமா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, 125 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியுமா? பெண்களுக்கு படிப்பதற்கு உரிமை இருந்ததா? பெண்கள் கணவனை தவிர வேற யார்ட்ட பேசுறதுக்கு உரிமை இருந்ததா? வீட்டை விட்டு வெளில வர முடியாது, எந்த உரிமையும் பெண்களுக்கு கிடையாது. இன்னும் சொல்ல போனா பெண்கள் மேலாடை உடுத்துறீங்கல்ல, அதற்கு கூட உங்களுக்கு உரிமை கிடையாது. இதையெல்லாம் போராடி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க 97 வயசு வரைக்கும் பெண்கள் அடிமையா இருக்கக்கூடாது, பெண்கள் விடுதலைக்காக போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். பெண்கள் வெளில வரணும், பெண்களுக்காக பல திட்டங்களை தீட்டியவர் தான் பெரியார் அண்ணா அவர்கள். பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தவர் தான் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள். அவரோட வழியில வந்த நம்முடைய தலைவர் அவர்கள் என்ன பண்ணாரு, புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். இந்த திட்டம் என்னன்னா, பெண்கள் பள்ளிக்கூடத்துல போய் படிக்கிறாங்க,
பள்ளிக்கூடத்தில் படித்தா மட்டும் பத்தாது, காலேஜ் படிக்கணும், மேற்கல்வி படிக்கணும், உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு புதுமை பெண் திட்டம், அதாவது அரசு பள்ளியில் படித்து 12வது வரைக்கும் படித்து நீங்கள் எந்த காலேஜில் போய் சேர்ந்தாலும், தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி அரசு கல்லூரி இருந்தாலும் சரி, அங்கே போய் சேர்ந்து படிச்சிங்கன்னா ஒவ்வொரு மாணவிக்கும் கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் மாதம் 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் வைப்பு வைக்கப்படுகின்றது. இதன் மூலம் இந்த 2 வருஷத்தில் ஒன்றும் வர வர ஏதாவது ஒரு பக்கம் நின்னா பார்த்து பேசலாம், 4 பக்கமும் நின்னீங்கன்னா எந்த பக்கம் பார்த்து பேசுறது. அதே மாதிரி தான் இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக இது வரைக்கும் 3 லட்சம் மாணவிகள் பயன்பட்டுருக்கிறாங்க. இப்போ தலைவர் அவர்கள் புதுசாக இன்னொரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. எப்படி மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் மாதம் 1000 ரூபா உரிமை கல்வி ஊக்கத்தொகையோ, அதே மாதிரி மாணவர்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகை, அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி படிக்க போனால் மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் அப்படின்ற பேரில் மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை திட்டம் வழங்கப்படுகின்றது. இதை விட மிக மிக முக்கியமான திட்டமாக நம்ம விடிய காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகிற பெற்றோர்கள் இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க குழந்தைக்கு காலையில் எழுந்திரிச்சு 7 மணிக்கு 8 மணிக்கு சமைச்சு சாப்பாடு ஊட்டி ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு நேரம் இருக்காது, அப்படியே அனுப்பிச்சு விட்ருவாங்க, நீ போயிட்டு வா மதிய உணவு திட்டத்தில் சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு அனுப்பிச்சுடுவாங்க. ஆனால் இன்னைக்கு பெற்றோர்கள் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, என் குழந்தைய நான் வெறும் வயிற்றில் அனுப்பிச்சேனே, அவன் போய் பசியோடு இருப்பானே, மயக்கத்தில் இருப்பானே, சாப்பிட்டானா படித்தானா கிளாஸ் ரூமுக்கு போனானான்னு அந்த நினப்பில் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அதை போக்குறதுக்கு நம்முடைய தலைவர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கார், அதற்கு பேர் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக 1வகுப்புலேருந்து 5வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க அத்தனை பேருக்கும் தினமும் காலை திங்கக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் காலை பள்ளிக்கூடத்துக்கு போனால் முதல்ல தரமான உணவு, காலை உணவு, அதன் பிறகுதான் கல்வி. இப்போ பெற்றோர்கள் வாழ்த்தலாங்க, என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு, என் குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போனால் அவனுக்கு முதல்ல தரமான சாப்பாடை கொடுத்து அதன் பிறகு கல்வி கொடுக்கறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாருன்னு வாழ்த்தி அனுப்புறாங்க. இப்போ இந்த திட்டத்தை தமிழ்நாட்டு இந்தியாவிலேயே முதன் முறையாக தமிழ்நாட்டில் தான் இந்த திட்டத்தை நம்ம ஆரம்பித்தோம். இந்த திட்டத்தை இப்போ கர்நாடகா தெலுங்கானா மாநிலங்களில் இதை விரிவுபடுத்தியிருக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு. மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கிறது தான் திராவிட மாடல் அரசு. இன்னொன்று சொல்லட்டுமா, தெலுங்கானா கர்நாடகா விட்டுருங்க, நீங்கள் வர உனக்கே எல்லாம் தெரியுது, நான் போனதுக்கப்புறம் மைக்கு பிடிச்சி நீ 5 நிமிஷம் நீ பேசி ஆகணும். கனடா நாட்டில் அந்த கனடாவுடைய பிரதமர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இந்த திட்டத்தை கனடா நாட்டில் அறிமுகப்படுத்தியிருக்கார். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க, முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இந்த திட்டத்தை கனடா நாட்டில் அறிமுகப்படுத்துகிறோன்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை இந்தியா இல்லை இப்போ உலகம் முழுக்க நம்முடைய திட்டத்தை விரிவுபடுத்திட்டு இருக்காங்க. இதுதான் திராவிட மாடல் அரசு, இதுதான் நம்முடைய திட்டத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய பயன். இந்த காலை சிற்றுண்டி திட்டம் மூலமாக இந்த கரூர் மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நாளும் 34,000 குழந்தைங்க காலை உணவு திட்டத்தில் பயன்பட்டுருக்கிறாங்க. எவ்வளவு? 34,000 குழந்தைங்க. மொத்தம் 31,000 பள்ளிகள், அரசு பள்ளிகள், 31,000 பள்ளிகள், 17 லட்சம் மாணவர்கள். ஆனால் இந்த கரூர் மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 34,000 குழந்தைங்க பயன்பட்டுருக்கிறாங்க. இதை எல்லா விட மிகுந்த முக்கியமான திட்டம், நீங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த திட்டம் எனக்கு தெரியும், அதுதான் இதுக்கு தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டம், அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். மாசம் மாசம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில ஒவ்வொரு மகளிருக்கும் உரிமை தொகையாக மாசம் 1000 ரூபாய் வழங்கப்படும்னு நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. இப்போ அதில் விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 மகளிர் விண்ணப்பிச்சிருந்தாங்க. இப்போ 1,00,000 16 லட்சம் மகளிருக்கு மாசம் மாசம் செப்டம்பர் மாசம் மனுவாமா சரி என்னன்னு பாக்குறீங்க. இப்போ கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலமா ஒரு மாசமும் செப்டம்பர் 15 ஆச்சு, ஒரு மாசமும் 15 ஆரம்பிச்சு ஆச்சுன்னா செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள்ல இந்த திட்டத்தை ஆரம்பிச்சு இப்ப மாசம் மாசம் 1000 ரூபாய் ஒவ்வொருடைய மகளிருடைய வங்கி கணக்குல செலுத்தப்படுகின்றது. அதுல சில குறைகள் இருக்கு, சில பேருக்கு வரல, உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எல்லாம் எனக்கு கேக்குது கரெக்டா, எனக்கு வந்துருச்சு பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கு வரல, எதிர் வீட்டுக்கார பொண்ணுக்கு வந்துருச்சு எனக்கு வரல அப்படின்னு சில குறைகள் இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய திட்டமா, கிட்டத்தட்ட 1,60,00,000 பேருக்கு வர கொடுக்கறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. வெரிஃபிகேஷன் பண்ணணும், சரிபார்க்கணும். இதை 1,00,000 இப்போ வரைக்கும் 1,16,00,000 பேருக்கு கொடுத்தாச்சு,
நான் நிச்சயம் சொல்றேன், இப்ப தேர்தல் நேரம், இன்னும் ஒரு 5-6 மாதங்கள்ல இந்த குறைகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு நான் ஏன் உறுதிமொழி கொடுக்கறேன்னா, அதற்கும் அமைச்சர் நான் தான், அதற்கு நானும் நம்முடைய நிதியமைச்சர் தான் பொறுப்பு. இதை வெரிஃபிகேஷன் செஞ்சு கண்டிப்பாக தகுதியுள்ள அந்த 1,60,00,000 மகளிருக்கும் கண்டிப்பாக விரைவில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கண்டிப்பாக கொடுக்கப்படும். இன்னும் சொல்ல போனா இந்த கரூர் மாவட்டத்தில் மட்டும், கரூர் மக்களவை தொகுதி உட்பட்ட திருச்சி மாவட்டத்தில் மட்டும் 446,000 மகளிருக்கு உரிமை தொகை மாசம் மாசம் வழங்கப்படுகின்றது. அதே போல புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் 328,000 மகளிருக்கு மாசம் மாசம் 1,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. கரூர் மாவட்டத்தில் 175,000 மகளிருக்கு மாசம் மாசம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது. மணப்பாறையில் மட்டும் 66,000 மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது. இதெல்லாம் தொடரணும்னா நாம இந்த பக்கம் ஒரு பக்கம் நம்முடைய சாதனைகளை சொல்றோம், தேர்தல் வாக்குறுதிகள் சொல்றோம், என்னென்ன பண்ணிருக்கோம்னு சொல்றோம், என்னென்ன பண்ண போறோம்னு சொல்றோம். ஆனா ஒன்னே ஒன்று கேட்கிறேன், ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வட, அதாவது நம்ம சொல்லுவோம், பொய் சொல்றவங்கள சொல்லுவோம் நல்லா வடை சுடுறான் அப்படின்னு, சரியா? ஆனா மோடி என்ன தெரியுமா பண்ணுவாரு, நல்லா வடை சுடுவாரு, நல்லா வடை சுடுவாரு, ஆனா அந்த வடையை கூட நமக்கு தரமாட்டாரு, அவரே சாப்பிட்டுருவாரு. அந்த அளவுக்கு ஒரு ஒன்றிய பிரதமர் தான். அவருக்கு பேரை மாத்திட்டேன், அவருக்கு தமிழ்நாட்டு மக்கள்லாம் சேர்ந்து ஒரு செல்ல பேர் வச்சிருக்கிறோம். என்ன பேரு? திரு சத்தமா சொல்லுங்க, ஒன்றிய பிரதமரோட பேர் என்ன? ஒன்றிய பிரதமரோட பேர் என்ன? திரு 29 பைசா. ஏன் சொல்லட்டுமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நாம ஜிஎஸ்டி வரி கட்டுறோமா? ஜிஎஸ்டி வரி கட்டுறோம். தமிழ்நாட்டிலிருந்து ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டுக்கு இந்திய ஒன்றிய அரசு கட்டுறோம், 1 ரூபா கட்டுறோம். ஆனால் நமக்கு திருப்பி எவ்வளோ தெரியுமா தராரு? வெறும் 29 பைசா மட்டும்தான் தராரு. ஆனால் மற்ற மாநிலங்களுக்கு வாரி வாரி கொடுக்குறாரு, பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு வாரி வாரி கொடுக்குறாரு. உதாரணத்திற்கு பீகார் மாநிலம், அங்கே இருக்கிற ஒரு பாஜக கூட்டணி முதல்வர் திரு நிதிஷ்குமார் பீகார் மாநிலத்துக்கு எவ்வளவு தெரியுமா கொடுக்கறாரு? நமக்கு 29 பைசா கொடுக்கறாருல்ல, 1 ரூபாய்க்கு. பீகார் மாநில மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 1 ரூபாய்க்கு 7 ரூபாய் கொடுக்கறாரு. அவங்க 1 ரூபாய் கொடுத்தா அவங்களுக்கு திருப்பி எவ்வளவு? 7 ரூபாய். நமக்கு எவ்வளவு? 29 பைசா. அதே மாதிரி உத்தரப்பிரதேச மாநிலம், அங்க ஒரு முதலமைச்சர் இருக்காரு, ஒரு சாமியார் முதல்வர் தெரியும், யோகி ஆதித்யநாத், பாஜகவை சேர்ந்தவர். அங்க உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஒவ்வொருத்தரும் 1 ரூபாய் நிதி கொடுத்தா ஜிஎஸ்டி வரி கட்டினா அங்க எவ்வளவு தெரியுமா தராரு? ஒவ்வொருத்தருக்கும் திருப்பி 3 ரூபா கொடுக்கறாரு. 1 ரூபா கொடுத்தா பீகார் மாநிலத்துல 3 ரூபா திருப்பி கொடுக்கறாருமா? நமக்கு எவ்வளவு? இப்ப தெரியுதா நான் ஏன் அவர் 29 பைசா கூப்பிடுறேன்னு? அதே மாதிரி திரு மோடி, திரு 29 பைசா அவர்கள் கடந்த 10 வருஷமா நம்ம இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்காரு. இது வரைக்கும் எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாரு? தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் வருவாரு. சென்ற தேர்தல் முழுது வந்தாரு, 2019 ஜனவரி மாதம் வந்தாரு, ஜனவரி 27 வந்து மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போறேன்னு சொல்லி அவரும் காட்டியே ஆகணுமா? இதுதான் திரு ஒன்றிய பிரதமர் 29 பைசாவும் பாதம் தாங்கி பழனிசாமியும் ரெண்டு பேரும் சேர்ந்து 2019 5 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் வச்சுட்டு போன எய்ம்ஸ் மருத்துவமனை கல், வச்சது ஒரே கல், அதையே நான் பிடுங்கிட்டு வந்துட்டேன். இப்போ செங்கல காணுன்னு தேடிட்டு இருக்கானுங்க. நான் சொல்லிட்டேன், நீங்கள் மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் செங்கலை திருப்பி கொடுக்க மாட்டேன். இதில் இன்னொரு கொடுமை என்ன தெரியுமாம்மா? நம்ம மாநிலத்துக்கு அப்புறம் இந்த 2019 பிறகு 5 மாநிலங்களில் பாஜக ஆளுகின்ற 5 மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டு அதெல்லாம் செயல்பாட்டுக்கே வந்துருச்சு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் 1 ரூபா கூட ஒதுக்கீடு செய்யலை. ஆனால் நம்முடைய தலைவர் என்ன சொன்னார்? தேர்தல் வாக்குறுதியில் சொன்னார், சென்னையில் சைதாப்பேட்டையில் முத்தமிழர் கலைஞருடைய 100 ஆண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டப்படும்னு சொன்னார், 1 வருஷத்தில் கட்டி முடிப்பேன்னு சொன்னார். ஆனால் 10 மாதத்தில் கட்டி முடித்தவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள், சொன்னதை செஞ்சவர் நம்முடைய நம்முடைய கழக தலைவர் அவர்கள். இதற்கெல்லாம் நம்முடைய மொழி உரிமை, இந்த பிரச்சாரத்தோட பேரு தலைவருடைய குரல், மாநில உரிமைகளை மீட்க வேணும். ஏன் உரிமைகளை மீட்க வேணும்?
இந்த அடிமைகள். ஒன்றிய அரசு நேற்று நம்முடைய கழக தலைவர் பேசியிருக்கிறாங்க, திரு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவருடைய குடும்பம், அவருடைய குடும்பம் என்ன, வெறும் இடி சிபிஐ ஐடி இதெல்லாம் தான் அவருடைய குடும்பம். அதானி 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 தான் மிக மிக நெருங்கிய நண்பர். இதெல்லாம் குடும்பம், அது குடும்ப நண்பர். அதாவது அரசிட்ட இருக்கக்கூடிய எல்லா பொதுத்துறையும் தூக்கி திரு அதானி கையில் கொடுத்துட்டார். இப்போ திரு அதானி அவர்கள் உலக பணக்காரர் பட்டியலில், உலக பணக்காரர் பட்டியலில் ரெண்டாவது இடம். இந்த பகுதி சூரிய வரணும்ல. இப்போ அதானி அவர்கள் உலக பணக்காரர் பட்டியலில் ரெண்டாவது இடமா, எல்லா பொதுத்துறையும் தூக்கி அதானி கையில் கொடுத்தாச்சு. வந்துருச்சு அதானி ஏர்போர்ட் வந்துருச்சு, அதானி ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு, அதானி போர்ட், அதானி துறைமுகம் வந்துருச்சு, அதானி ஸ்டேடியம் வந்துருச்சு, அதானி எலக்ட்ரிசிட்டி, அதானி மின்சாரம் வந்துருச்சு. இப்படி அனைத்தையும் தூக்கி அதானி கையில் கொடுத்துட்டாரு. ஆனால் என்ன சொல்கிறாரு திரு திரு 29 பைசா, நான் வந்து திரு மோடி அவர்களை கேட்குறேன், ஏங்க எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கேங்க, எப்போங்க கட்டி கொடுப்பீங்கன்னு திரு மோடி அவர்களை கேட்டால் யார் பதில் சொல்லணும், யார் கோவம் வரணும், 29 பைசா கோவம் வரணும். ஆனால் யார் கோவம் வருது, பாதம் தாங்கி பழனிசாமிக்கு கோவம் வருது. ஏன் தலைவர் அவர்களுக்கு வந்து எப்பவுமே அவருக்கு ஒரு செல்ல பேர் வச்சிருக்காரு, அதுக்கு பேர் தான் பாதம் தாங்கி. இதுதான் இதனாலதான் அவருக்கு பேரு தலைவர் வச்சிருக்கிறாரு, பாதம் தாங்கி பழனிசாமி. இது கீழே படுத்திருக்கிறது யாருன்னு தெரியுதா, இந்த முட்டிக்கால் போட்டு தவழ்ந்து போறாரு யாருன்னு தெரியுதா, அவர் தாமா தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு பாதம் தாங்கி பழனிசாமி. அதாவது இது அவர் பெருமையாவே என்ன பண்ணிட்டு இருக்காரு கீழே, சில்ற கீழே சில்ற விழுந்துருச்சு, சில்ற தேடிட்டு இருக்காரு. அதாவது இப்போ தெரிய பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் இதை பெருமையாகவே சொல்கிறாரு. ஆமாம், நான் தவிழ்ந்து தவிழ்ந்து தான் போனேன், அந்தம்மா எனக்கு என்ன மூணாவது மனுஷியா, அந்தம்மா காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனது தப்பா, தமிழ்நாட்டில் இல்லைம்மா இந்தியாவில் இல்லை உலகத்திலேயே இப்படி ஒரு வெக்கங்கெட்ட கேவலங்கெட்ட மானங்கெட்ட முதல முன்னாள் முதலமைச்சரை பார்க்கவே முடியாது திரு மோடி அவர்கள். அதாவது திரு திரு பாதம் தாங்கி பழனிசாமி இருக்கார்ல, ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுவார். அவர் என்ன குற்றம் சாட்டுறாரு, நான் பேசினதையே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆமாம், நான் என்னுடைய கொள்கையை தான் பேசுவேன், பெரியார் என்ன சொன்னாரோ அதைத்தான் பேசுவேன், அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அதைத்தான் பேசுவேன், கலைஞர் என்ன சொன்னாரோ அதைத்தான் பேசுவேன், எனக்கு சமூக நீதி பற்றி தான் பேசுவேன், எங்களுக்கு மாநில சுயாட்சி வேணும்னு தான் பேசுவேன், எங்கள் மாநில உரிமைகளை மீட்கணும்னு தான் பேசுவேன், எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும்னு தான் பேசுவேன், சிஏஏ சட்டம் வேணான்னு தான் பேசுவேன், சிஏஜி அறிக்கை 7.5 கோடி ரூபா எங்கே போச்சுன்னு கேட்பேன், நான் நம்முடைய கொள்கையை மத்திய பண்ணி தான் பேசுவேன். திரு திரு பாதுதாமி பழனிசாமி அவர்களே, உங்களை மாதிரி நான் ஒன்றும் திமுக காரன் ஒன்றும் பச்சோந்தி கிடையாது, ஆளுக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுறதுக்கு பச்சோந்தி கிடையாது. நீங்கள் பயப்படலாம், அதிமுக வந்து அதிமுக அடிமைகளை பாஜக எப்படி வச்சிருந்தது, இடி சிபிஐ ஐடி ரைடு வச்சு பயமுறுத்திட்டு இருந்தாங்க. இப்போ நம்முடைய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்களையும் இப்படி தான் மிரட்டி உள்ள வச்சிருக்கிறாங்க. ஆனால் விரைவில் நான் சொல்கிறேன், சட்ட போராட்டத்தை நடத்தி கண்டிப்பாக நிச்சயம் உங்களை வந்து நம்முடைய வெற்றி விழாவில் உங்களோட வந்து சந்திப்பார். அதற்கான சட்ட போராட்டத்தை நம்முடைய தலைவர் அவர்களும் திரு செந்தில் பாலாஜி அவர்களும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எனவே உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்வது, வர்ற June 3 யாரோட பிறந்தநாள், முத்தமிழங்கர் டாக்டர் கலைஞருடைய 101வது பிறந்தநாள், 100 நாள் 100 நூற்றாண்டு முடிஞ்சு 101வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார். சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 40 தொகுதியில் 39 தொகுதி ஜெயித்தோம். தமிழ்நாடு புதுச்சேரி 39 தொகுதி. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் நன்றி சொல்லணும். தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்தியாவிலே 3வது பெரிய இயக்கம் அப்படின்ற அந்த அங்கீகாரத்தை கொடுத்தது தமிழ்நாட்டு மக்கள். ஆனால் இந்த முறை முத்தமிழர் கலைஞர் அவர்களுக்கு கொடுக்க போகிற ஒரே பரிசு, உண்மையான பரிசு, 40க்கு 40 தொகுதி ஜெயிச்சு அவருடைய காலடியில் வைக்கணும். வைக்க போறோமா இல்லையா? நான் இன்னைக்கு தலைவர் முடிச்சிட்டாங்களா இங்கே பிரச்சாரம், இன்னைக்கு வராங்க, நான் இன்னைக்கு இங்கே வந்து உங்கள்கிட்ட பிரச்சாரத்தை மேற்கொண்டு நம்முடைய தேர்தல் அறிக்கையை பற்றி சொல்லி நம்மளுடைய சாதனைகள்லாம் சொல்லிட்டு போயிட்டேன், போயிடுவேன், அடுத்த தொகுதிக்கு போயிடுறேன், அடுத்த திருச்சிக்கு போகிறேன். ஆனால் அடுத்த 13 நாட்கள்
நீங்க அத்தனை பேரும் கை சின்னத்துல வாக்களிச்சு அக்கா ஜோதிமணி அவர்களை வெற்றி பெற வைக்க போறீங்க, அது நிச்சயம். அது நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அடுத்த 13 நாட்கள் நீங்க இந்த பிரச்சாரத்தை ஒவ்வொரு வாக்காளரா சந்திச்சு, ஒவ்வொரு வீடா போய், ஒவ்வொரு வாக்காளரா சந்திச்சு, ஒவ்வொரு வீடா போய், ஒவ்வொரு தெருவா போய் நீங்க பொறுப்பெடுத்துக்கணும். இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த வீட்டில் 4 ஓட்டு இருக்குன்னா இந்த 4 ஓட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த தெருவில் 5 வீடு இருக்குன்னா இந்த 5 வீட்டில் இருக்கக்கூடிய 20 ஓட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த தெருவுக்கு நான் பொறுப்புன்னு நம்முடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டு ஏன் கை சின்னத்தில் ஜோதிமணி அக்காவுக்கு வாக்களிக்கணும், ஏன் ஒன்றிய பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற பிரச்சாரத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும், செய்வீங்களா? அடுத்து நம்ம கிட்ட இருக்கிறது மிக மிக முக்கியமான 13 நாட்கள். இந்த 13 நாட்களும் இந்த பிரச்சாரத்தை செஞ்சு நம்முடைய ஜோதிமணி அக்கா அவர்கள் 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டியது உங்க கடமை. எப்படி 2021 நம்முடைய விடியல் ஆட்சியை கொடுத்தோம், அடிமைகளை விரட்டி அடிச்சு தமிழ்நாட்டுக்கே ஒரு விடியல் ஆட்சியை கொடுத்தார் நம்முடைய தலைவர் அவர்கள். இப்போ நமக்கு இன்னொரு வாய்ப்பு, அடிமைகளுடைய ஓனர்ஸ், அடிமைகளுடைய எஜமானர்களையும் விரட்டி அடிச்சு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே விடியல் ஆட்சியை கொடுத்து, நீங்க யார நினைக்கிறீங்களோ, நீங்க யார கை காட்டுறீங்களோ, நம்ம தலைவர் யார கை காட்டுறாரோ அவர் தான் ஒன்றிய பிரதமராக உட்காரணும்னா 40-40 ஜெயிச்சு நம்முடைய மாநில உரிமைகளை மீட்டெடுப்போம்னு உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு, உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், பண்போடு கேட்டுக்கொள்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்டுக்கொள்கிறேன், ஆதரிப்பீர். கை சின்னம், கை சின்னம், கை சின்னம். அக்கா ஜோதிமணி அவர்களை 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சு நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்க, உங்களுடைய குரலாக அவர் நாடாளுமன்றத்தை ஒழிப்பார் என்று கூறிக்கொண்டு உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.